இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக வாழ்க்கையிலே சரீரத்தில் ஏற்படும் காயங்களை தவிர மனதில் ஏற்படும் காயங்கள் எத்தனையாய் நம்மை வேதனைப்படுத்துகின்றன. சொந்த வீட்டில் சொந்த மக்களின் வார்த்தைகளால் ஏற்படும் காயங்கள், நண்பர்களால் கைவிடப்பட்டதால் மனதில் ஏற்படும் காயங்கள், இல்லாமையின் நிமித்தம் உலகின் மக்களால் ஏற்படும் காயங்கள், சரீரத்தில் வியாதியின் நிமித்தம் ஏற்படும் காயங்கள், விபத்து போன்ற காரியங்களினால் ஏற்படும் காயங்கள் என்று பல்வேறு விதங்களிலே காயமடைகிறோம். ஆனால் எந்த நிலைமையிலும் நம்முடைய கண்கள் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முதுகிலே வாரால் சதையை கிழித்து காயப்படுத்தினார்கள், தலையிலே முள்முடி சூட்டினதனால் வேதனைப்பட்டார், இப்படி நமக்காக சரீரம் முழுவதும் காயங்களால் நிரம்பினவராக காட்சியளிக்கிற ஆண்டவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நான் உங்களை குணமாக்குகிற கர்த்தர் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்கள் சரீர காயங்களை குறித்தாவது மனதின் காயங்களை குறித்தாவது சஞ்சலப்பட வேண்டாம். அன்பானவர்களே, மனதின் காயங்களோடு சரீரத்தின் காயங்களோடு இருதயத்தில் நொறுங்குண்டவர்களாக நீங்களும் சஞ்சலப்படுகிறீர்களா? கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். அவர் அதிசயமானவர். நீங்கள் விரும்புகிறதற்கும் அதிகமாய் காரியங்களை தலைக்கீழாய் மாற்றி போட உங்களை குணமாக்க அவர் வல்லமையுள்ளவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஜெபம். அன்பு தகப்பனே, என் காயங்களை மாற்ற நீர் உம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்று எனக்கும் உதவி செய்வீர் என்று விசுவாசித்து நீர் தரும் ஆசீர்வாதத்தை நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.